அறம் செய். அன்பு நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாதா தொலைக்காட்சியில் இந்த அறம் செய் நிகழ்ச்சி நிறைய நேயர்களே போய் சேர்ந்துருக்குது. அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கடிதங்கள் வாயிலாகவும் இமெயில் வழியாகவும் ஃபோன் கால் வழியாகவும் எங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, உற்சாகப்படுத்துகிறீங்க. ரொம்ப நன்றி, தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்க. அதே போல் நாங்கள் போன வாரங்களில் சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஏதாவது இந்த செய்தியை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி பேசணும், குழந்தைங்களுடைய வளர்ப்பில் இதை பற்றி பேசணும், இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க, இல்லைன்னா ஃபோன் காலில் கூட சொல்லுங்கள். நாம் அதை பற்றி விவாதிப்போம், பேசுவோம் உங்களோடு சேர்ந்து. ஓகே, இப்போ இந்த வாரம் புதிதாக ஒரு டாப்பிக்கை நாங்கள் ஆரம்பிக்கிருக்கிறோம். அந்த டாபிக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. அதனால் டாக்டர், என்ன டாக்டர், நானும் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தேன், இங்கே யாருமே இல்லையோ, நல்லா பாருங்க. ஹலோ, என்ன, நாம் ரெண்டு பேர் தான் இருக்கிறோமா செட்டில் இருக்குது போல. ஃபாதர் ஆண்டனி, அண்ணா காஷ்மீர் அண்ணா, என்ன யாரையுமே கேணும், இந்த மார்சல் பையன் எங்கே போனான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த ஷோ பண்ணுவோமோன்னு தெரியல. என்ன டாக்டர் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே. அதான் நம்ம இப்போ அவ்வளோ சேர் போட்டிருக்கோம், இல்லை கூப்பிட்டுருவோமா, ஃபில் பண்ணிவிடுவோமா? இது ஃபில் வந்து சாதாரண ஃபில் கிடையாது, ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. நேர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் இந்த பில்டப் பண்ணுறதை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வாரம், அதாவது தொடர்ந்து வரப்போகிற வாரங்களில், நல்ல ஒரு கான்செப்டை கையில் எடுத்து குழந்தைகளுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல இருக்கிறோம். மீண்டுமாய் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல, இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக்கவும் அதே சமயத்தில் தனது கருத்துக்கள் தன்னுடைய செய்திகள் வழியாக நிறைய கற்றுக் கொடுக்குற நம்முடைய டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். யாரும் இல்லை, நானே கைத்தட்டிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே டாக்டர், ஸோ நாம் இப்போ பிளான் பண்ண மாதிரி, இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகிறது நம்ம குட்டி குட்டி செல்ல குட்டிங்க, குட்டி செல்லம்ஸ். ஸோ இப்போ நம்ம அவங்கள வர வைக்க போகிறோம். கலாட்டாவாக இருக்க போகுது இந்த வாரங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிறைய பேர் பர்சனலாகவே சொன்னாங்க டாக்டர், சமீப காலமாக வந்து நீங்கள் அறம் செயல் எடுக்கிற அந்த கான்செப்டே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ரூம் போட்டு யோசிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இது யதார்த்த வாழ்வில் இது எல்லாரும் கடந்து போகிற ஒரு செய்தியை தான் நாங்கள் பேசுகிறோம். அதை முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறத எடுத்து, எப்பா இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா, எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்றத தெளிவுபடுத்துகிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான பங்கேற்பாளர்கள் நம்மளுடைய குட்டி குட்டி குழந்தைங்க. எனவே அவர்களை அன்போடு நாம் வரவேற்கலாமா? ஓகே, ஆல் குட்டிஸ் கம் ஆன். ஹாய் ஹாய் ஹாய், சிட் டவுன், உங்களுடைய இடத்துல உட்காருங்க பார்க்கலாம். சாம பெரியவங்களாம் வந்துட்டாங்க, அரங்கு நிறைஞ்சிருச்சு, இனிமேட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அப்படி தான் நினைக்கிறீங்க? அப்படி தான் இல்லை. எல்லாரும் உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா மெமரி போயம்ஸ் எல்லாத்தையும் இப்போ எனக்கு வந்து சொல்லணும். ரெடியா நீ? பாரா, நிஜமா நிஜமா நிஜமா, ஐயோ என்னை தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே இங்கே. சரி ஓகே, நீங்கள் முதல்ல உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கிறீங்களா? கமான், உங்கள் நேம் ரியா ஜஸ்லின். ரியா ஜஸ்லின். ரியா ஜஸ்லின், எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். நான் அமெரிக்காவில் தான் வந்தால் கேட்டேன் வந்து நான். சரி ஓகே, எந்த எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் இயர். செகண்ட் இயரியோ, அப்பா செகண்ட் இயர் படிக்கிறீங்க, அப்பா வெரி குட். எந்த ஸ்கூலு? சென்ட் ஃப்ரான்சிஸ். சென்ட் ஃப்ரான்சிஸில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ? ஏ ஷியோனா நிச்சா. ஏன் திடீர்னு யோசிச்ச? என் பேர் வந்து அப்படின்னு என்ன டவுட் ஆயிடுச்சா உனக்கு? இல்லை. ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் இயர். நீ செகண்ட் இயர், ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் பாடுறா? அதே ஸ்கூல் தானே? அதுதானே, ஒரே கிளாஸில் அதே ஸ்கூல் தானே படிப்பாங்க. ஓகே குட். அக்கா கிட்ட கொடுங்க. பிளெஸி க்ளோரியா. என்னது? பிளெஸி க்ளோரியா. பிளெஸி க்ளோரியா, சாம. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் பி. ஆ வாடா, நல்ல வேலை ஏ ஏன்னே வந்துட்டுச்சு. நீ பி, நீ வேறு செக்ஷனில் படிக்கிற. எந்த ஸ்கூல் நீங்கள்? சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆங்கிலோரியன். சென்ட் ஃப்ரான்சிஸ் Anglo-Indian school. So you are from Anglo-Indian student Francis, huh? Okay, good. Next. Unga peru enna ma? Ria Rachel. Ria Rachel. Iru varum sir. Avangalukku edho aachi.
இப்போ சொல்லுங்க பேரை. ரியா ரேச்சல். ரியா ரேச்சல். ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 3A. 3A. பாரா அப்படி. ஓகே, குட். எந்த ஸ்கூல் நீங்க? சென்ட் பிரான்சிஸ் ஆங்கில இந்தியன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். ஓகே, அடுத்தது அடுத்தது. ஜெனிலியா. ஜெனிலியா. ஓகே, எந்த கிளாஸ், எந்த ஸ்கூல்? 4th B, நிர்மலா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிர்மலா மெட்ரிகுலேஷன்ல படிக்கேன். சூப்பர், வெரி குட். உங்க பேர் என்ன? செனோரிட்டா. 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 செனோரிட்டா என்ன தெரியுமா உனக்கு? செனோரிட்டா என்ன தெரியுமா? யாருக்கு சார் தெரியும்? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு இந்த பேர் வச்சாங்க. நீ போய் மம்மிகிட்டையும் டேடிக்கிட்டையும் செனோரிட்டான்னு எனக்கு பேர் வச்சுருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேளு. சூப்பரான பேர். உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது செனோரிட்டான்? நான் அப்புறம் நீ கேட்டுறியா? ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலு? நிர்மலா மெட்ரிகுலேஷன். நிர்மலா மெட்ரிகுலேஷன். ஸோ யூ போத் ஆர் ஃப்ரம் நிர்மலா. ஆ, நீங்கள் மண்டே மேலே ஒரு கொண்டை. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எஸ் நந்தனா. அதானே எஸ் எஸ்? அம்மாவோட அப்பாவோட பேர். சூப்பர். அப்பா பேரும் அம்மா பேரும் சொல்லுங்க பார்க்கலாம். சீமா சதீஷ். அம்மா பேரு? சீமா. ஓ, சீமா சதீஷ் உடைய நந்தனாவா? சூப்பரா இருக்குல்ல. அப்பா அம்மா பேர் ரெண்டு பேரும் பேர் இனிஷியலா போட்டதுக்கு நல்லா இருக்கு தானே? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஏ இல்லையா? சி செக்ஷன். ஓகே, குட். எந்த ஸ்கூல்? கார்மல் கார்டன் பப்ளிக் ஸ்கூல். கார்மல் கார்டன்ல இருக்கீங்களா நீங்க? ஓ, வெரி குட். பப்ளிக் ஸ்கூலா? நாங்களாம் பிரைவேட் ஸ்கூல்ப்பா. ஓகே, குட். கொடுங்க. அது புரியல. ஷாலி. ஷாலினி. நீ தான் அந்த ஷாலினியா? உங்கள் என்ன, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? நிர்மலா மெட்ரிகுலேஷன். நிர்மலா மெட்ரிகுலேஷன். சூப்பர், வெரி குட். உங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் ஒரு பெரிய கிளாப் பண்ணி வர வர சொல்லிடலாமா? வெரி குட், வெல்கம், வெல்கம். அழகாக குட்டி சொல்லுங்க. அப்படியே சூப்பராக அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை உள்ளம் அதுதான். இப்போ என்ன நிகழ்ச்சி? ஏப்பா, வழக்கமாக நிகழ்ச்சினா ஆரம்பத்துலேயே இதான் நிகழ்ச்சி, இதான் கண்டென்ட்டு, இதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம்னு சொல்லுவியே, இன்னும் ஏன் அதை பற்றி சொல்லலை அப்படின்னு நீ நினைக்கலாம். சிம்பிள். இப்போ பாருங்களேன், இப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், அந்த குழந்தைங்கள்ட்ருந்து பேர்களை கேட்டோம், என்ன பண்ணோம், அவங்க சொன்னாங்க, உடனே அவங்களுக்கு உடனே ஒரு ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம். ஐ சூப்பர்ப்பா, ஐ வெரி குட் அப்படின்னோம். லாஸ்ட்டாக முடிச்சு நீங்களும் என்ன செஞ்சீங்க? இப்போ என்ன பண்ணீங்க? கை திட்டிங்க. சூப்பர். இதுதான் இந்த ப்ரோக்ராம், அப்ரிசியேஷன், ப்ரைஸிங், பாராட்டுறது. ஒரு குழந்தையை பாராட்டும் பொழுது அந்த குழந்தை எப்படிப்பட்ட மனநிலையோடையும் உளவியல் எண்ணங்களோடையும் வளரும், வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையம். தொடர்ந்து வர வாரங்களில் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து எப்போ தெரியுமா வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே டாக்டர் சொல்லிட்டாங்க. திருப்பி நாங்கள் யுவர் பிளானிங், பட் அப்படி அடுத்த கான்செப்ட் உள்ள வந்துடும். திருப்பி இதை பிளான் பண்ணுவோம், இன்னொரு கான்செப்ட் வந்துடும். ஆனால் நாங்கள் இது விடவே இல்லை. ஏன்னா இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு 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 விஷயம் அப்படின்றது இன்றைக்கு ரொம்ப தேவைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது. நாங்கள்லாம் பாராட்டுறோம், எங்கள் குழந்தை நான் பாராட்டுறது இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பாராட்டு எப்படிப்பட்டதாக இருக்கணும், எந்த நேரத்தில் இருக்கணும், எந்த வகையில் இருக்கணும் அப்படின்றதுலாம் நிறைய இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அழகான அந்த குழந்தைங்களை வச்சு தான் இந்த நிகழ்ச்சியே போகுது. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? சிங்கிங். சிங்கிங். அப்பா, ஒரு ஆள் கிடைச்சாச்சு நம்ம ஃப்ளோரில் ஒரு பாட்டுக்கு. அடுத்தது டான்சிங். யோ, நீ பாட நான் ஆட. ஐயோ. நீங்கிங்கா உங்க நீங்க அவளை சிங்கிங்டா அப்படி, நான் இவ்வளோ டான்ஸ்ன்ட்டா நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியலையே. உனக்கு என்ன தெரியுது சொல்லுங்க? எனக்கு நிறையா தெரியுங்க. நான் என்னத்தை சொல்கிறது இப்போ? ஐயோ, மறந்து போச்சே. ட்ராயிங். ட்ராயிங். சூப்பர், வெரி குட், வெரி குட். ஆ, நீங்கள்? ரீடிங். 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 வாவ், வெரி நைஸ். நிஜமா சொல்கிற? சோ அப்பா, இது கூஸ் பம்பா இருக்கு. சோ சூப்பர், வெரி குட். ஆ, குட், வெரி குட். சூப்பர், வெரி குட், வெரி குட். என்ன 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 books ரீட் பண்ணு நீ? சப்ஜெக்ட் books. பாத்தியா, இது வரைக்கும் நான் நம்புவேன், இது வரைக்கும் நம்புவேன், உண்மையாலுமே வா. சூப்பர், வெரி குட். நீ படிப்பாளியா நீ?
ஓ drawing drawing very good நீங்க dancing ஏ dancing நான் கண்டு பையங்க காஸ்டியூமே அப்படி தான் வந்திருக்கோம் நாங்க அதனால சூப்பர் நீங்க dancing you dancing super very good okay இப்போ நீங்க இப்போ டான்ஸ் சிங்கிங் டான்சிங் இந்த மாதிரிலாம் போறீங்க டிராயிங்லாம் சொன்னீங்கல்ல காம்படிஷன்ஸில் கலந்துருக்கீங்களா நீங்கள் கலந்துருக்கீங்களா ஓகே என்ன ஜெயிச்சிருக்கீங்களா அதில் ஜெயிச்சிங்களா என்ன ப்ரைஸ் வாங்கினீங்க கப்பு சர்டிஃபிகேட் அப்படியே வாங்கியிருக்கீங்களா சரி ஓகே நீ வாங்கினீங்கல்ல கொண்டு போய் ஆட்ட காட்டினீங்க கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட காட்டேன் அப்பா அம்மாட்ட காட்டவே இல்லையா காட்டனே ஃபர்ஸ்ட் அம்மாட்ட தான காட்டிப்ப அம்மா அப்பா கிட்ட காட்டிப்பல்ல என்ன சொன்னாங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க சூப்பர் என்ன சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கு ஏதாச்சும் gift வாங்கி தந்து அது மூலமா அப்ரிஷியேட் பண்ணாங்க ஏ gift ஏ பாறா ஏ இங்க பாரு கப்பு வாங்கி இருக்கேன் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தூடுங்க அப்படி சொல்லிட்டீங்களா நீங்க இல்ல அவங்களே தான் வாங்கி தந்தாங்க சரி எங்கயாவது நீ வந்து காம்படிஷன்ல போய் ஐயோ நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படி ஏதாவது நடந்திருக்கா நடந்துச்சா ஓகே அப்ப என்ன சொன்னாங்க மம்மியும் டாடியும் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் இனிமேல் வந்து இப்படி பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ண இப்படி பண்ணிருந்தீனா ஜெயிச்சிருப்ப இப்ப நீ தப்பா பண்ணிட்டேன்னு சொன்னாங்களா அப்பெல்லாம் இங்கே எதுவும் கிஃப்ட் வாங்கி தர மாட்டாங்களா எப்படி ஜெயிச்சா தானே வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் தோத்தா நாங்கள் எப்படி வாங்கி கொடுப்போம் அப்படியா ஆமா சரி குட் அடுத்தது நீங்கள் வாங்க நீங்கள் சொல்லுங்கள் காம்படிஷன்லாம் போயிருக்கீங்களா குட் வெரி குட் எங்கே போயிருக்கீங்க என்ன ப்ரைஸ் வாங்கினீங்க இந்திரா காந்தியில் சொல்லி ப்ரைஸ் வாங்கினேன் இந்திரா காந்தி ஸ்பீச்லையா ஸோ சூப்பர் வெரி குட் அங்கேயே கிஃப்ட் தந்துட்டாங்க திருப்பி வீட்டுக்கு வந்து மம்மி எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணி தந்தாங்க சொன்னாங்களா இப்போ இது மாதிரி எத்தனை காம்படிஷன்ஸ் போயிருக்கீங்க ஒரு எல்கேஜியிலேருந்து நிறைய காம்படிஷனில் நான் போயிருக்கேன் எல்லாத்துலையும் ஜெயிச்சிட்டிங்களா இல்ல இது இந்திரா காந்தியில மட்டும் தான் நான் ஜெயிச்சிருக்கேன் நீ இதெல்லாம் என்ன ஆச்சு சர்டிபிகேட் தான் தந்திருக்காங்க பார்ட்டிசிபேஷன் கொடுத்தாங்களா சரி மம்மி டாடி என்ன சொன்னாங்க அதுக்கு இனிமேல் இப்படி பண்ணாத நெக்ஸ்ட் டைம் நீ இப்படி தான் பிரைஸ் வாங்கணும்னாங்க நெக்ஸ்ட் டைம் நான் சேர்வேன் இந்த மாதிரி ஏய் இனிமேட்டு இந்த மாதிரி தோத்து போறதுக்காக எல்லாம் போக கூடாது போனா ஜெயிக்கணும் அப்படி சொன்னாங்களா வேற என்ன உனக்கு ட்ரெயின்லாம் ட்ரெயின் அப் பண்ணாங்களா ட்ரெயின் அப் பண்ணல டிராயிங் வந்து எனக்கு நிறையவே தெரியுமா அதனால நீ டிராயிங்ல போறாங்க எங்க அம்மா அதனால அதுக்கு அதுல பிராக்டீஸ் கொடுத்தாங்க ஓகே குட் நீங்க நான் வந்து ரன்னிங் ரேஸ்ல வாங்கிக்கல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட்ல வந்தீங்க வெரி குட் என்ன சொன்னாங்க வீட்ல வீட்ல வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க தோத்து போயிருக்கீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே குட் சரி உனக்கு உங்கள் அப்பா அம்மா எப்படி உனக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எந்த மாதிரி எந்த அளவுக்கு கொடுத்தோம் இப்போ அவளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்களா இப்போ அவங்களுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எனக்கும் சில டைம் கிஃப்ட் வாங்கி தருவாங்க ஜெயிச்சா வாங்கி கொடுப்பாங்களா ஓகே குட் நீங்கள் நான் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் தான் இருந்தேன் யார் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டது அப்பா அப்பா தான் எல்லாமே பண்ணுவாரா வெரி குட் என்ன செய்வார் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்லுவார் உங்கள்கிட்ட ஆல் தி பெஸ்ட் னு சொன்னாரு. போய் செஞ்சிட்டு வா அப்படினாரா? போய் செஞ்சிட்டு வந்தீங்களா? பிரைஸ் வாங்குனீங்களா? என்ன சொன்னாங்க டாடி? சூப்பர் ஆல் தி பெஸ்ட் னு சொன்னாரு. ஏய் நான் மேக்கப் போட்டதனால தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லினாரு. அம்மாவா அப்படி சொன்னாரு, அப்பா சொன்னாரு. எனக்கு யார் சொன்னாங்கனே தெரியல. ஆனா சொன்னாங்க. நான் மேக்கப் போட்டதனால தான் ஜெயிச்சேன்னு சொன்னாங்க. கரெக்டா ஓகே நீங்க எப்படி புத்தகம் வாசிட்டு இருந்தீங்களா போய் சிங்கிங் காம்படிஷன்ல செகண்ட் பிரைஸ் வாங்குனீங்க என்ன சொன்னாங்க உங்க மம்மி டாடி குட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணனும் சொன்னாங்க நல்லா பண்ணனும்னாங்க சோ நீ இது வரைக்கும் எங்கயுமே தோக்கல என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க உன்னை ஒருவேளை தோத்துட்டேனா வந்து இனிமேல் இந்த மாதிரி தோக்க கூடாது நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணனும்னு சொல்லுவாங்க பண்ணல அதுக்கு என்ன செய்வாங்க உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போய்டுவாங்களா பிராக்டிஸ் கொடுப்பாங்க என்ன என்ன மாதிரி பிராக்டிஸ் கொடுப்பாங்க அந்த காம்படிஷனுக்கு ஏத்த மாதிரி பிராக்டிஸ் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க சூப்பர் வெரி குட் டிராயிங் காம்படிஷன் போனீங்களா வரையீங்களா சூப்பர் பிரைஸ் கொடுத்தாங்களா இவ்வளவு பெருசா இவ்வளவா இவ்வளவு கொடுத்தாங்களா அண்டாவா அது குடம் கொடுத்தாங்களா கப்பு இவ்வளவு பெரிய கப்பா குட்டி சரி ஓகே மம்மி என்ன சொன்னாங்க மம்மி வந்து இதே மாதிரி ஜெயிக்கணும்னு சொன்னாங்க ஏய் இதே மாதிரி ஜெயிச்சிட்டு வரணும் எங்கேயுமே என்ன ஆகிடக்கூடாது என்ன ஆகிடக்கூடாது
தோக்கவே கூடாது. தோத்த சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? பி கேர்ஃபுல் அப்படின்னாங்களா? பத்தியா, பி கேர்ஃபுல், ஜெயிச்சுட்டு தான் வரணும் மவளை அப்படின்னாங்களா? நான் வந்து எல்லா இதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். பாரா, எல்லா இதுலேயும் ஃபர்ஸ்டா? சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். அப்போ நீ இது வரைக்கும் எதுலேயுமே தோக்கவே இல்லையா? அது என்ன இன்னொரு செய்யுங்க. இல்லை, இப்போ ஒரு ரியாக்ஷன் பண்ணிங்களே, சொல்லுங்கள். அது ஒரு முறை தான் வருமா? மாமி, என்ன என்ன உனக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க? எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா? இப்படி சைலண்டாவா? இல்லை. எதில் போய் ஜெயிச்சுட்டு வருவ நீ? எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு வருவேன். எல்லாத்துலேயுமே? அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, யாருமே கிடையாது. இங்கே வச்சு பார்ப்போமா? என்ன பயங்கரமாக இருக்குல்ல அந்த இது ரியாக்ஷனு. ஓகே குட், இங்கே வச்சு பார்ப்போமா காம்படிஷனு. என்ன பண்ணுவாங்க மம்மி? என்ன பண்ணுவாங்க? நீ அப்படி ஜெயிச்சுட்டு வரல, என்ன பண்ணுவாங்க? மம்மி ட்ரீட் கொடுப்பாங்க. என்ன ட்ரீட் கொடுப்பாங்க? எங்கேயாச்சும் கொண்டு போவாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஃபுட் வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு எல்லா காம்படிஷன் போக பிடிக்குமா? என்னெல்லாம் காம்படிஷன் போயிருக்கு இது வரைக்கும்? ரன்னிங் ரேஸ், அப்புறம் போயம் ரெசிடேஷன், ஆப்ஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், ஸ்பீச், இவ்வளோதான் போயிருக்கு. ஏதாவது நீ தோத்தனா, நீ இப்போ ஏதாவது தோக்குறேன்னு வை, போகிற ஒரு காம்படிஷன் போகிறதா தோக்குறேன்னா என்ன என்ன சொல்லுவாங்க? அம்மா சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் சொல்லித்தர மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீ என்ன சொல்லுவ அதுக்கு? ஓகே ஓகே அம்மா சொல்லுவேன். ஓகே சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சிட்றேன். கரெக்ட் இல்லை? ஓகே, ஃபாலோ பண்ணுறீங்க அம்மாவை. நீங்கள் லாஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டான்ஸ் காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. ப்ரைஸ் வாங்கினீங்க, என்ன சொன்னாங்க மம்மியும் டேடியும்? மம்மி வந்துட்டு செல்லமே செல்லமே செல்ல குட்டியே அப்படின்னாங்களா? என்ன சொன்னாங்க? ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னாங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள்லாம் படிக்கும் போது ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தால் எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அப்பாட்டையும் கொண்டு போய் காட்டினேன்னா எங்கள் அப்பா பார்த்துட்டு குட் வெரி குட் நல்லா ம் ஓகே வச்சுட்டு போயிட்டு அப்படின்வாங்க. எங்கள் அம்மா படிடா முதல்ல ஒழுங்காக படிடா அப்படின்ட்டுருவாங்க. பரவாயில்லப்பா, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க இல்லை, உங்களுக்கெல்லாம் ட்ரீட்டு கிஃப்ட்டு ட்ரீட்டு இப்படி ஓடிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் என்னென்ன போட்டிக்கு போனீங்க, என்ன ஜெயிச்சிங்க, மம்மி டாடி என்ன உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களாம் சொல்லிட்டாங்க. ஓகே குட் வெரி குட். சரி, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க, ஒரு காம்படிஷனில் போய் கலந்துக்கிறீங்க. அப்போ உங்களுடைய காம்படிட்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? நல்லா வரைவாங்க. அவங்களும் நல்லா வரைவாங்களா? அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம மட்டும் நல்லா வரைய மாட்டோம், அவங்க மட்டும் நல்லா வரைகிறோம். நம்ம மட்டும் கிடையாதுங்க, அவங்களும் நல்லா வரையணும்னு நினைக்கிறீங்க. சார், என்ன ஒரு பெரிய உள்ளம். ஓகே, நீங்கள் நீங்கள் நிறையா காம்படிஷன் போனாங்கள்ல, சொல்லுங்கள் உங்களுடைய காம்படிட்டர். உனக்கு இன்னொருத்தவங்க கூட பேசியிருப்பாங்கள்ல, ரன்னிங் ரேஸ் கூட இன்னொருத்தவங்க ஓடி இருப்பாங்கள்ல, அவங்களாம் நீ என்ன நினைப்ப பார்த்தோன்னே? பாவம் அப்படின்னு நினைப்பியா? இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன் நினைப்பேன். ஏய், நீ 10-15 பேர் நின்றுக்கோ, ஆனால் ஃபஸ்ட்டு யார் வர்றது? நான் 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 தான் வருவேன். பாவம் இது அப்படி நினைப்பியா? அப்படி வேறு யாராவது உங்களோட காம்படிட்டரை பற்றி யாரும் ஒன்று நினைக்க மாட்டீங்க. நான் கண்ணவே திறக்க மாட்டேங்க, அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாயிடும் நான் அப்படின்ற மாதிரியா? சரி ஓகே, யார் நீங்கள் உங்களுடைய காம்படிட்டரை போய் இப்போ நீங்கள் வந்து தோத்துட்டீங்க, நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிருப்பாங்கள்ல, அவங்கள நீங்கள் போய் யாராவது விஷ் பண்ணியிருக்கீங்களா? வாவ், வெரி குட், சூப்பர் சூப்பர். இது பெரிய விஷயமாச்சு. என்ன 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 சொல்லி விஷ் பண்ணீங்க? சூப்பர், நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன். பாரா, டடடடா, பேசாம இனிமேட்டு உனக்கு நான் காம்படிட்டரா வந்துடலாம்னு பாக்குறேன். நான் நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி உன் கூட நின்னு அம்மா, நானும் உன் கூட நின்னம்மா அப்படின்னு சொல்லி. குட் வெரி குட். நீங்க என்ன செய்வீங்க? நானும் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். சூப்பர், வெரி குட், நல்லா பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? சூப்பர், வெரி குட். நீங்க பண்ணீங்க, கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். ஓகே, நீங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர்னு சொல்லுவேன். சூப்பர் சூப்பர்னு சொல்வீங்க, வெரி குட் வெரி குட் வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணணும் சொல்லுவேன். ஓ, நெக்ஸ்ட் டைமும் நல்லா வா பண்ணுங்க அப்படி சொல்லி, வெரி குட். கங்க்ராச்சுலேஷன், நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி பண்ணு. நீங்க சொன்னீங்களா? நான் சொல்லல. நான் சொல்லவே இல்லை. ஆமா தானே, சொல்ல போய் மறந்துட்டேன். நமக்கு ஜெயிச்ச உடனே நம்மளை அப்படியே அள்ளிட்டு போயிடுறாங்களா,
போய் நம்மளை வந்து பிரைஸ் பண்ணுறதுனால என்ன செகண்ட் பிளேஸ் வாங்கியிருப்பாங்கல்லடா கண்ணம்மா, நீ ஃபர்ஸ்ட் வாங்கினால செகண்ட் பிளேஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீ ஏதாவது போய் சொல்லியிருக்கே பாதரு? ஏன் சொல்லலை? நாம ஜெயிச்சாலும் நமக்கும் என்ன வேணும், நம்ம எப்படி சொன்னா சந்தோஷமா இருக்கு அது மாதிரி அவங்களுக்கு இருக்கும், அது நீங்களும் சொல்லிருக்கீங்க தானே? குட், வெரி குட், நல்ல குட்டி குழந்தைங்க நீங்களா. சரி, இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கையில் ஒரு சார்ட் பேப்பரு வித் கிரையான்ஸ் அண்டு கலர் பென்சில் கொடுக்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட், வாட் எவர் யூ லைக் நீங்கள் ட்ரா பண்ணலாம். சரி, இந்த ட்ரா பண்ணிட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நடக்கும், எதுக்காக அது கொடுக்குறோம்? தெரியல. தெரியல, தெரியலையா? தெரியல. இதை கொண்டு வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னு ஏதாவது ஆசையா இருக்கா உங்களுக்கு? சூப்பர். யார் சொல்லுவாங்க? நீங்க. நீங்க அப்படியா? ஓகே, சரி. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் தரேன், வாங்கிக்கங்க. யூ கோ அண்ட் ட்ரா, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி ட்ரா பண்ணுவாங்க. இத பார்த்து யாரு என்ன சொல்ல போறாங்கன்றத நாம பார்க்கலாம். பார்க்கலாமா? எஸ். அன்பான நேயர்களே, இப்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறோம். இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போய் இந்த பேப்பரில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை அவங்க வரைஞ்சிட்டு வரப்போகிறாங்க. அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒன்று இதுதான் வரையணும்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வரைஞ்சிட்டு வர போகிறாங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் அவங்கள நம்ம வந்து அரங்கத்துக்கு கூப்பிட்டு வர போகிறோம். அவங்களுடைய அந்த ட்ராயிங்ஸை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க, யார் அது, பொறுத்திருந்து பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம கலர்ஃபுல் கிட்ஸ் ஒரு கலர்ஃபுல்லான ட்ராயிங்கோடு வரப்போகிறாங்க, நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். செய்யலாமா? கம் ஆன் தாங்க, இதை வாங்கிக்கிங்க. டாக்டர்கிட்ட போய் அதை இது வாங்கிக்கிங்க, க்ரையான்ஸ் வாங்கிக்கிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். குட் குட், நல்லா உட்கார் 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 பெஸ்ட் உட்கார். ஓகே, உங்கள் கையில் எல்லாம் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சா? ஸோ ஹாப்பி, அப்படியே ட்ரீம் போயிட்டுருக்கா? அது எப்படி வரைவோம், இது எப்படி வரைவோம் அப்படி ட்ரீம் போயிட்டுருக்கா? சரி, இப்போ நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் வரைய போகலாமா? ஓகே, போகலாமா? கமான் கமான் கமான், எல்லாம் லைனாக லைனாக எல்லாம் கம் கம் கம், எப்படி வராங்க? குழந்தைங்க ரொம்ப ஆசையோடு அவங்கள்ட்ட கொடுத்த உடனே பாருங்களேன், அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நல்லா வரைஞ்சி கொண்டு வரணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், இவங்க போய் வரைஞ்சி அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை யார் பார்க்க போகிறாங்க, அதை பற்றி யார் பேச போகிறாங்கன்றத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் காத்து